Hi friends, welcome to our channel. In the video, we will talk about Thirupati Thirumala trip. Now, we will reach the Thirupati Junction. We will reach the இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க ஸ்ரீனிவாச மண்டபம் இங்க தான் நாங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் திருமலைக்கு கிளம்பியாச்சு இது திருமலையோட வியூ இது அலிபெரி ஏரியா இங்க இருந்து தான் படி ஏறலாம் ஆரம்பிப்பாங்க மஞ்சள் குங்குமம் படி ஃபுல்லா வச்சிட்டு போறோம்னு நினைக்கிறவங்க இங்க இருந்து வாங்கிட்டு போகலாம் இங்க தான் லக்கேஜ் கவுண்டரும் இருக்கு நீங்க லக்கேஜ் கொடுத்துட்டீங்கன்னா திருமலைக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனா நீங்க லாக் போட்டு கொடுக்கணும் இங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதை நீங்க திருமலையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட லக்கேஜ் நீங்க பிக் அப் பண்ணிடலாம் லைன்ல நின்னதா லக்கேஜ் டோக்கன் போடணும் இங்க இருந்து தான் ஆரம்பிப்பாங்க பூஜை பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க எல்லாம் சூடம் ஏற்றி தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக இருக்கணும்ட்டு வேண்டிட்டு படி ஏற ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரவங்களும் இங்கேருந்து தான் வச்சுட்டு வருவாங்க ஒவ்வொரு படிக்கும் சூடம் வச்சுட்டு வரவங்களும் இங்கேருந்து தான் வச்சுட்டு வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது இதே மாதிரி நடக்கிற இடம் முழுக்கவே ஒவ்வொரு கோவிலாக தான் இருக்கும் இங்கே உண்டியல் இருக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி வச்சுருக்காங்க பக்கத்துலே விழுந்து கும்பிடுறது எப்படிங்கிறது சிற்பமாகவும் வடிவமைச்சு வச்சுருக்காங்க இது கிருஷ்ணர் கோவில் கிருஷ்ணருக்கு பசுமாடுகள்னால் பிடிக்குங்கிறனால சுற்றியும் மாடாக வச்சுருக்காங்க இது எல்லா மாடுங்களையும் பார்க்க லிட்டில் கிருஷ்ணா கார்ட்டூனில் வர மாதிரி இருக்குது அந்த ஒரு ஒயிட் கண்ணு குட்டி வந்து லிட்டில் கிருஷ்ணாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதுதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கோபுரம் இங்கேருந்து நானும் சந்தன குங்குமம் வச்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டரோட சேர்ந்து இது பார்த்தீங்கன்னா செக்கிங் பாயிண்ட் இங்கே ஆளுங்களையும் செக் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கையும் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க இங்கேருந்து எல்லா படிகளுக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு வரணும் ஒரு படி மிஸ் பண்ணாமல் எங்களோட கிராண்ட்மா எங்களை கைட் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் வந்து ஏறுறாரு இங்கே ஒரு பார்ட்டி வந்து ஒவ்வொரு படிக்கு சூடமாக வச்சுட்டு சூட வச்சுட்டு வராங்க கேண்டிலோட ஹெல்ப்பை வச்சு அதெல்லாம் ஏற்றுறாங்க ஒவ்வொரு படிக்காக வச்சுட்டு வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சூட வச்சுருக்காங்க இன்னும் ஏற்றுறது இருக்குது இப்ப 300 படி ஏறியாச்சு இன்னும் 2250 படிகள் இருக்கு இப்பவே டயர்டாயிட்டாங்க ஸோ ஸ்லோவாக ஏறி வராங்க
ட்ரீஸ் நிறையவே இருக்கு, மரத்துக்கு மரம் தாவி தாவி போயிட்டே இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சந்தனக்குங்குமம் வச்சுட்டு தான் வரேன். இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஏரியா, எல்லோரும் இங்கே ரெஸ்ட் பண்ணி லைம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு போகலாம். எல்லாம் ஃபேமிலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ரெஸ்ட் எடுத்துட்டு ஏறுறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற முடியுது. ஆயிரத்தி 150 படி ஏறியாச்சு. இங்கே அனதர் ரெஸ்டிங் ஏரியா இருக்கு. ஹர்ஷிதா அவங்க அப்பா நடக்க வைக்கிறாரு. நடக்கிறக்கே சிரமப்படுறோம். இந்த லேடி வந்து அவ்வளோ வெட்டி தூக்கிட்டு நடக்கிறாங்க. இது வந்து ஜூஸ் கடைங்களுக்கான லோடு தான். எங்கள் பாட்டி வந்து ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேரில் படுத்துட்டாங்க. இன்னமும் எல்லாம் எங்கள் அப்பாவும் வச்சுட்டு வர சந்தன குங்குமம், கூடவே எங்கள் சித்தியும் வச்சுட்டு வராங்க. நம்ம 250 படி ஏறியாச்சு. இப்போ செகண்ட் கோபுரம், காளி கோபுரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவும் பாட்டி சந்தன குங்குமம் வச்சுட்டு வராங்க. ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் குரு கோவிலும் இருக்கும். இதான் அந்த ரெண்டு கோவில். இங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படியேற ஆரம்பிப்பாங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த டோக்கன் கொடுப்பாங்க. இங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படியேற ஆரம்பிப்பாங்க. இங்கே நிறைய செடியெல்லாம் வளர்த்து கார்டனிங் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயர் கோவில் தானதுக்கப்புறம் மானாக தான் இருக்கும். நான் போய் அந்த மானை தொட்டை எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக காமாக இருந்துச்சு. ரெட் ஜென்ட்ஸ் கோரில்ஸும் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் சிமெண்ட் பூசினது அழகாண்டுச்சு. போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் கோவிலுங்க இருந்துச்சு. இப்போ நம்ம திருப்பதி மலையை தான் பார்க்குறோம். நல்லாயிருக்கு. இது 7வது மலை. இங்கேருந்து தான் முட்டி போட்டு ஏறவங்கள ஏற ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ஏறினாங்க, அதில் நானும் கூட சேர்ந்து ஏறினேன். முட்டி போட்டு ஏற முடிஞ்சவங்களும் ஏறுவாங்க, சில பேர் கவுண்ட் வச்சும் ஏறுவாங்க. இப்போ நம்ம 3500 படி ஏறியாச்சு. இப்போ நம்ம படி ஏறி முடிச்சாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. லைட் செட்டிங்ஸோட சாயங்காலம் அழகாக வச்சுருப்பாங்க.
அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த நம்பர் ஸ்லாட்டில் போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கணும். கீழே கொடுத்த லக்கேஜை இங்கே வந்து நம்பர் டோக்கன் கொடுத்துட்டு நம்மளே போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ். இங்கே தான் ட்ரெயின் டிக்கெட், ஏடிஎம், தர்ஷனம் டிக்கெட், ரூம் அலாட்மெண்ட் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ரூம் அலாட்மெண்ட் கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரூம் அலாட் ஆனோடனே அடுத்த நாள் சாமி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான்.